63 நாயன்மார்கள் வரிசையில 54வதா செருத்துணை நாயனாரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சோழ நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் பிறந்தவர் தான் செருத்துணை நாயனார். வேளாளர் மரபில் பிறந்த இவர் சிவபிரான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். இவர் திருவாரூருக்கு போய் அங்கு உறைந்தருளும் தியாகராஜ பெருமான் திருக்கோயிலில் திருப்பணி செய்து வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அந்த கோயிலை வழிபட வந்த பல்லவ மன்னரான கலச்சிங்கருடைய மனைவி பூமண்டபத்துக்கு பக்கத்தில் கிடந்த ஒரு பூவை எடுத்து முகர்ந்து பார்த்தாங்க. அதை பார்த்த செருத்துணையார் இறைவனுக்கு சூடவிருக்கும் பூவைத்தான் முகர்ந்து பார்த்தார்னு நினைத்தாரு. அரசினும் பாராம கலச்சிங்கருடைய மனைவியோட மூக்க கத்தியால் அறுத்தறிந்தார் செருத்துணையார். மனைவியோட ஓலம் கேட்டு ஓடி வந்த மன்னரோ உண்மையை அறிந்து பூவை எடுத்த கையை அல்லவோ முதலில் வெட்ட வேண்டும்னு சொன்னபடியே மனைவியுடைய கையை துண்டித்தாரு. இப்படியா பல நாட்கள் செருத்துணை நாயனார் சிவத்தொண்டு புரிந்து சிவலோகம் சென்றடைந்தாரு.